சகோதர சகோதரிகளே, சாத்விக உணவு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் எல்லாரும் பார்க்க போகிறது ரொம்ப ஃபேவரேட்டான குழம்பு, மோர் குழம்பு. மோர் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நான் வந்து ஒரு ஆங்கிலேயன் அந்த இதில் வந்து ஒரு பேப்பரில் நான் படித்தேன். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இருந்த இந்த இந்த நாட்டில் இருந்த காலத்தில் ஒரு நாள் வந்து தமிழ்நாடு ஹோட்டலில் வந்து ஒரு ஆங்கிலேயர் வந்து சாப்பிட போகிறாரு. சாப்பிட போகும்போது நிறைய வெரைட்டிஸ் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, எல்லாமே வாங்கி சாப்பிட்றாரு. அதில் அந்த மோர் குழம்பு இருக்குது. அந்த மோர் குழம்பு சாப்பிட்டு தான் அந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, வித்தியாசமான டேஸ்ட்டு. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்வரை பார்த்து வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சர்வர் சொல்கிறாரு, திஸ் இஸ் மோர் குழம்பு அப்படின்னு. உடனே அவருக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு இல்லையா, நோ 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 தட் இஸ் மோஸ்ட் குழம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோஸ்ட் குழம்புனா எல்லாத்துக்கிட்ட ரொம்ப டேஸ்ட்டு. அப்போ நம்ம மோர் குழம்புங்கிறது ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான். நம்ம இப்போ அந்த மோர் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மோர் குழம்புக்கு முதல்ல நம்ம வந்து வந்து அரைச்சி அது முதல்ல வந்து ஒரு விழுது ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு வேண்டியது தாளித்து காயெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன தேவையானதுங்கிறத நம்ம பார்க்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து முதல்ல வந்து நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். பருப்பு வந்து 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய். இது பச்சை மிளகாய் வந்து ரொம்ப பிஞ்சு மிளகாயாக இருக்கிறதுனால காரம் ஜாஸ்தி இருக்காது. அதனால் நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த நீங்கள் வேணால் காரம் அதிகமாக வேணால் இன்னொரு மிளகாய் போட்டுக்கலாம். காரம் குறைச்சல வேணால் இதை குறைச்சிக்கலாம். அதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அதோட அரைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, அதோட கொஞ்சம் தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து விழுதாக அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாருங்கள், இது வந்து வெண்டைக்காய். வெண்டைக்காயை நான் வந்து அரிஞ்சி தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் போடலாம், அல்லது வெள்ளை பூசணிக்காய் போடலாம், அல்லது வடை செய்து போடலாம். இப்படி வந்து நிறைய காய்கள், நிறைய வெரைட்டிஸ் காய்கள் போட்டால் கத்திரிக்காய் போட்டு செய்யலாம். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காயை நல்லா தண்ணி இல்லாமல் கழுவிட்டு தொடச்சிட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மசாலில் போட்டு அதை வேக வைக்க முடியாது. அதனால் முன்னாடியே எதுனாலும் நீங்கள் பூசணிக்காய்னா கூட வெள்ளை பூசணிக்காய்னா கூட முன்னாடியே வேக வச்சு தான் எடுத்து வச்சுக்கணும். அது மாதிரி இப்போ நான் வெண்டைக்காயை நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 கப் தயிர் நல்லா கரண்டியால் இப்போ இது பண்ணி அதை வந்து மோர் மாதிரி நல்லா தண்ணியாக்கி, ரொம்ப தண்ணியாகக்கூடாது, கலந்துட்டு கொஞ்சம் ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை வச்சு நாம் வந்து இப்போது ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு செய்ய போகிறோம். ஸோ இந்த மோர் குழம்பு நாம் எல்லாருமே சாப்பிடலாம். இது முதல் நாள் வச்சு சாப்பிட்லாம், மறுநாள் வச்சு சாப்பிட்லாம். புளிச்சு போச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா அந்த புளிப்பு மாறிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து 2 நாள் வச்சு இந்த மோர் குழம்பு சாப்பிடலாம். இந்த மோர் குழம்புக்கு வேண்டிய தேவையான பொருட்கள் இது. இப்போ மோர் குழம்பு எப்படி செய்யறதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சூடாகட்டும். சூடாகிறதுக்குள்ள இந்த தயிரை நாம் நல்லா பீட் பண்ணணும். இது நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று போட்டாலும் பரவாயில்ல. மிக்சியில் போட்டு ஒரு சுற்று போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக பீட் ஆகிடும். இப்போ நான் வந்து இங்கே செஞ்சு காட்டுறதுக்கு வச்சதுனால இதை நான் இங்கே இதுக்கு ஸ்பூனாலேயே நான் வந்து இப்படி கலந்துக்கிறேன். நல்லா மோர் மாதிரி நல்லா ரெடி பண்ணி பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, அந்த கட்டியெல்லாம் போகும். கட்டியோடு நீங்கள் வந்து தயிரை ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டியாக குழம்புல வந்து கட்டி கட்டியாக தெரியும், டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும். நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் அடிச்சுட்டா நல்லா இருக்கும்.
காய் மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரே சுத்து ஈஸியாக வந்து அது மோர் ஆகிடும். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கலாம் இதை. சரி, நான் இது வந்து சும்மா இப்போ நீ கையால் கையால் செஞ்சு காட்டினா அவங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காக இருக்கட்டும். இப்போ நாம் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன், எப்பயுமே நாங்கள் குழம்பு அப்படின்னாலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுவேன். அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற மாட்டேன். ஏன்னா எண்ணெய் எவ்வளோ குறைச்சி சாப்பிட்றோமோ அளவுக்கு நல்லது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் புளிஞ்சம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெரிய வாய்ப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், நல்லா சகந்ததும் நம்ம அரைச்சி வச்ச போலே விழுது. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விழுதை நம்ம வந்து கலக்கிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நம்ம கலக்கி காய்ச்சி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றல, நிறையவே தண்ணி ஊற்றலாம். இப்போ எனக்கு கொதிச்சுன்னா கெட்டியாயிடும் பருப்பு இல்லையா. நல்லா நான் வந்து ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறது பாருங்கள். கொதிக்கும்போது நல்லா நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா பருப்பு நம்ம பச்சையாக அரைச்சி போட்டுருக்கிறதுனால நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது இது இன்னும் நல்லா கெட்டியாகும். நல்லா கொதிச்சால்தான் அந்த பருப்போட பச்சை வாசனை போகும். அதனால் இதை நல்லா கொதிக்க விடலாம். அதுலேயே போய் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். இந்த முன்னாடியே கூட எண்ணெயில் தாளித்து போட்டாலும் போடலாம், அல்லது இது மாதிரி பச்சையாக போட்டாலும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். வாசனைக்கு நல்லா பொரிச்சு கெட்டியாக வருது. இது கெட்டியாச்சுன்னா இன்னும் தண்ணி கூட நம்ம ரொம்ப கெட்டியாச்சுன்னா இன்னும் தண்ணி கூட நம்ம கலந்துக்கலாம். அழகாக மோர் குழம்பு, கலர்ஃபுல்லான மோர் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு. இதை வந்து மதுபனில் பார்த்தீங்கன்னா கடின்னு செய்வாங்க. அவங்க கடலை மாவு கரைச்சி ஊற்றி செய்வாங்க கடின்னு சொல்லிட்டு தயிரில். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் செய்கிற மோர் குழம்பு வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ வந்து இது நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த தயிரை நம்ம தயிரை போடுறதுக்கு முன்னால் இந்த காய் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய், இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு இதை ஒரு கொதி விட்டுக்கலாம். ஒரு கொதி விட்டிங்கன்னா தான் அந்த காய்க்கு வந்து அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த காயில் சேரும். இப்போ இது ஒரு கொதி கொதிக்கட்டும். தயிர் போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த தயிர் போடும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். தயிர் போட்டு கொதிக்கக்கூடாது. அதனால் இது நல்லா கொதித்த பிறகு நம்ம தயிர் போடலாம். ஸோ நல்லா ஒரு கொதி விட்டு ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த வெண்டைக்காயில் வந்து இந்த காரம் புளிப்பு எல்லாமே ஏறணுங்கிறதுக்காக வெண்டைக்காய் போட்டு ஒரு கொதி விட்டுருக்கோம். இப்போ இந்த தயிரை நம்ம இதை கலந்துக்கலாம். ஸோ தயிரை கலக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை கலந்துக்கலாம். பாருங்கள், அழகான மோர் குழம்பு பார்க்குறதுலேயே வந்து இது நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி மோர்
பூரி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடலாம். சாதத்தில் போட்டு நம்ம இதை சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மோர் குழம்பு. இந்த மோர் குழம்பு நீங்கள் செய்யுங்க பாருங்கள். சாத்வீக சமையலில் உங்களுக்கு எத்தனை வெரைட்டி கிடைக்குது, இன்னும் நிறைய வெரைட்டிஸு, ஈஸியான வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் வந்து இன்னும் நாளாக நாளாக டவுன்லோட் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தெரிஞ்சுட்டு நல்லபடியாக நீங்கள் வந்து செய்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். சங்கமிகம் வந்து என்ஜாய் பண்ணுற நேரம், விரதமாக சாப்பிடாம அப்படி இப்படி இருக்கிற நேரம் இல்லை. நம்ம கலியுக பிராமணர்கள் காட்டில் நிறைய வெரைட்டிஸ் நம்ம வந்து செய்து சாப்பிட முடியும். பாருங்கள் இப்போ அழகான மோர் குழம்பு தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது மோர் குழம்பு. பாருங்கள் இதை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஊக்க உற்சாகம். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து இன்னும் சமையல் அறையில் என்னென்ன நம்ம செய்யணும், சங்கமிக பிராமணர்கள் வந்து எப்படி சமையல் அறையில் இருக்கணும், இது எல்லாத்தையுமே நாம் வந்து இன்னும் நாளாக நாளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மோர் குழம்பு நல்ல டேஸ்டான மோர் குழம்பு ரெசிபியோடு இன்றைக்கி நாம் வந்து இந்த எபிசோட் முடிக்கிறோம். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி கே ஞானம். ஓம் சாந்தி.